Welcome to Joyful Farming. இன்னைக்கு வந்து நம்ம வந்து hydroponics systemல wick system method எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். So hydroponicsல பாத்தீங்கன்னா ஒரு 6 விதமா different systems இருக்கு. நம்ம NFT, deep water culture. So அதுல வந்து wick system வந்து ஒரு method. So hydroponicsல பொறுத்தவரைக்கும் systems வந்து ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து active system சொல்லுவோம், இன்னொன்னு வந்து passive system சொல்லுவோம். Active systemsனா நமக்கு வந்து ரெகுலரா வந்து தண்ணி flow ஆகுறது, இல்ல மோட்டார், வாட்டர் பம்ப் இதெல்லாம் தேவைப்படும். Passive systemனா நீங்க வந்து one time setup பண்ணி அந்த மாதிரி பெருசா உங்களுக்கு instruments தேவைப்படாது, cheap-ஆ இருக்கும். So இந்த மெத்தட் wick system method பாத்தீங்கன்னா passive system சொல்லுவோம். இது ரொம்ப easy. So இது வந்து one of the easiest method. Kratky methodக்கு அப்புறம் இந்த wick system methodம் ரொம்ப ஈஸியான method. So இன்னைக்கு வந்து சின்ன demonstration உங்களுக்கு வந்து நம்ம இது எப்படி செட் பண்ணணும்னு. இதுக்கு தேவையானது இப்போ நம்ம சிம்பிளா வந்து ஒரு பாட்டில். இப்போ நான் வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் எடுத்துக்கேன். இந்த பாட்டில் நீங்க வந்து இங்க ரவுண்ட் பண்ணி நீங்க கட் பண்ணிக்கலாம். So இந்த அடையலாம் நீங்க வெச்சுக்கோங்க. So you don't need the lid. இந்த lid நமக்கு தேவையில்லை. lid எடுத்துறேன். So இந்த பாட்டில் எடுத்துட்டு இந்த half-ஆ நீங்க கட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன். So நீங்க வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணேன். பட் நீங்க வந்து இந்த லெந்த்லயே கட் பண்ணலாம் ஓகே. So இது கட் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணப் போறோம்னா இதுல வந்து செடி வந்து பிளான்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இதுல நமக்கு வந்து நியூட்ரியன் சொல்யூஷன் இருக்கும். So basically இந்த lid வந்து அப்படியே ரிவர்ஸ் இந்த மாதிரி செட் பண்ணி உட்கார்ந்துறோம். So இந்த பாட்டம்ல வந்து நமக்கு நியூட்ரியன் சொல்யூஷன் இருக்கும். இதுல வந்து நம்ம செடி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்றோம். So wick system என்னன்னா நமக்கு வந்து basically ஒரு capillary action செடி இதுல வந்து capillary action வந்து இந்த நம்ம ஒரு object like cotton cloth or ஒரு கயிறு அந்த மாதிரி ropes ஏதாவது நம்ம இதுல இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நியூட்ரியன் சொல்யூஷன்ஸ்ல இருந்து தண்ணி அப்சார்ப் பண்ணி மேல ரூட்ஸ்க்கு சப்ளை பண்ணுவோம். So அதுதான் capillary action பண்ணுவோம். So அதுக்கு வந்து நமக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டி-ஷர்ட்டோட ஏதாவது மெட்டீரியல் இந்த மாதிரி ஒரு இது கட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க. ஆர் எனி காட்டன் கிளாத்ஸ் உள்ள நம்ம வந்து ஏதாவது கயிறு இருந்தாலும் ஓகே தான். ஸோ அது வந்து நம்ம வந்து இதில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த 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 வீட்டில் இருக்கிறது நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோட்டல்லேருந்து கரெக்டாக வெளியே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு வந்து இது இந்த பார்ட் வந்து இந்த ரிசர்வேரில் போவோம். ஸோ இது பண்ணிவிட்டு இதில் அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா இதை ஒன்று ரெண்டு அந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து மீடியா நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ நான் வந்து இங்கே வந்து leca balls வச்சுருக்கேன். இந்த மாதிரி clay balls, leca balls ஆர் நீங்கள் கொக்கோ பீட்டும் நீங்கள் இதில் ரெடி பண்ணலாம். ஸோ நீங்கள் இதில் ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு செடி அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செடியை ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஸோ செடியை ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது இந்த wick இந்த துணியை வந்து கொஞ்சம் அதில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் தண்ணி வந்து உங்களுக்கு கரெக்டாக மாய்ஸ்டாக வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் செடி வச்சப்பறம் இன்னும் கொஞ்சம் இந்த leca balls எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நியூட்ரியன் சொல்யூஷன்ஸ் நமக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து யூஸ்வலி இந்த மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் வந்து லீஃபி வெஜிடபிள்ஸ் பண்ணுறது பெட்டர். பாலக்கோ இல்லை லெட்யூஸ் இந்த மாதிரி பண்ணுறது பெட்டர். ஸோ அதுக்கு தேவையான நியூட்ரியன் சொல்யூஷன்ஸ் நீங்கள் கலந்துட்டு கரெக்டாக இதில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து சிம்பிள் வாட்டர் நான் சும்மா டெமோ பர்பஸ் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் ஃபில் பண்ணலாம். இதில் இல்லை இதில் ஃபில் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த wick வந்து இதில் டிப் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இது ஆக்சுவலி இந்த தண்ணி வந்து நீங்கள் ஃபில்லே பண்ணலாம். இந்த வரைக்கும் பண்ணலாம். நான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ் இப்போ தான் வச்சுருக்கேன். பட் தண்ணி யூ கேன் ஃபில் இட் டில் ஹியர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த wick நம்ம சொல்கிறது நீங்கள் வைக்கிற துணியை இதுதான் wickன்னு சொல்லுவோம். இது வந்து இதுலேருந்து தண்ணி நம்மளை இந்த பாட்டிலில் இந்த கீழே இருக்கிற பாட்டம்லேருந்து நியூட்ரியன் சொல்யூஷன்ஸ் எடுத்துகிட்டு capillary actionலேருந்து மேலே ரூட்க்கு வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். இந்த எக்ஸஸ் பார்ட்டெல்லாம் நீங்கள் கட் பண்ணலாம். இது தேவையில்லை நமக்கு. ஸோ யூ கேன் கட் இட் ஆஃப். பட் நமக்கு தேவையானது கரெக்டாக இந்த இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த ஃப்ரேமில் போகிற வரைக்கும் போதும். ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து பிளான்ஸை க்ரோ பண்ணலாம். இது வெரி சிம்பிள். இதுக்கு நமக்கு மற்ற சிஸ்டம்ஸ் மாதிரி ஆக்சிஜன் மோட்டர் இதெல்லாம் தேவை இருக்காது. ஸோ இட்ஸ் சிம்பிள் மெத்தட். நீங்கள் வந்து ஒரு சின்ன எனி டிஷர்ட் துணி ஒரு எனி காட்டன் துணி ஷுட் பி ஃபைன். அது வந்து விக்காக ஆக்ட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து தண்ணி அப்சார்ப் பண்ணிவிட்டு மேலே வந்து ரூட்ஸ்க்கு சப்ளை பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டெஃபினட்டாக இந்த leca balls or clay balls வந்து கரெக்டாக மாய்ஸ்டாக வச்சுக்கும். ஸோ ரெகுலராக வந்து அது தண்ணி இன்டேக் எடுத்துக்கும். ஸோ நியூட்ரியன் சொல்யூஷன்ஸ் மட்டும் கரெக்டான TDS, pH செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இது வந்து இந்த மாதிரி செட்டப்ஸ் எல்லாம் யூஸ்வலி நீங்கள் பால்கனி ஆர் கொஞ்சம் அவுட்டோர் இதில் லைட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ யூ கேன் ட்ரை அவுட் க்ரோயிங் லீஃபி வெஜிடபிள்ஸ். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.